பேரன்புமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் மனிதன் என்ற ஒரு பெரும் படைப்பை படைத்தான். இத்தனை பெரிய ஒரு அற்புதமான படைப்பிற்கு, ஒரு அழகான படைப்பிற்கு, ஒரு சங்கையான படைப்பிற்கு வாழுவதற்கு இடமாக அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கினான். பிரபஞ்சம் என்பது நாம் வாழக்கூடிய இந்த பூமி மட்டுமல்ல, இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கோள்களையும் சார்ந்து மொத்தமாக அடக்கி கொண்ட மிகவும் பெரிய வியாபித்திருக்கின்ற ஒரு பொருளுக்குத்தான் பிரபஞ்சம் என்கிறார். அது சூரியனை எடுத்துக்கொள்ளும், சந்திரனை எடுத்துக்கொள்ளும், இன்னும் என்னென்ன கோள்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் எடுத்துக்கொள்ளும், பூமியையும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இத்தனை கோள்களிலும் இல்லாத வசதிகளை அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த பூமி பந்திலே வைத்தான். மனிதன் வாழ்வதற்கு சிறந்த இடமாக, அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் அல்லாஹ் இந்த பூமியை ஆக்கினான். எனவேதான் இந்த பூமியில் மட்டும்தான் மனிதன் வாழ்க்கை பயணத்தை தொடர முடியும். இந்த பூமி அல்லாத வேறு எதிலும் மனிதன் வாழ முடியாது. இன்றைக்கு கோடிக்கணக்கான டாலர்கள் செலவழித்து செவ்வாய் கிரகத்தை ஆராய்கின்றோம், நிலவை ஆராய்கின்றோம், அங்கு மனிதன் வாழ்வதற்கு தகுதி இருக்கின்றதா என்பதை ஆராய்கின்றோம் என்பதெல்லாம் வெற்று பொய்யை தவிர வேறு அங்கு ஒரு நாளும் இவர்கள் குடியேறப்போவதும் இல்லை, அங்கு வாழ்க்கைக்கான எந்த வசதியும் கிடையாது. அல்லாஹ் அதற்குரிய வசதிகள் அனைத்தையும் இந்த பூமி பந்தில் தான் வைத்திருக்கின்றார். அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையில் இந்த பூமியினுடைய விசாலத்தை பற்றியும் இந்த பூமியில் அல்லாஹ் வைத்திருக்கின்ற வசதிகளை பற்றியும் மிக அற்புதமாக சொல்லுவான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மிம்மா மிர் ரிஸ்கின், வாழ்வாதாரத்திற்குரிய அனைத்தையும் நாம் வானிலிருந்து இறக்குகின்றோம். ஜீவாதாரங்கள், மனிதனுடைய ஜீவனம், இதை நாம் வானிலிருந்து இறக்குகின்றோம். வானிலிருந்து அல்லாஹ் இறக்கக்கூடியது என்ன? ஒன்றே ஒன்றுதான், மழை. மனிதன் கண் பார்வையால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்லாஹ் வானத்தில் இருந்து இறக்குவது மழை. இந்த மழையை அல்லாஹ் இறக்குவதை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்றான், ஒரு பூமி தரிசு நிலமாக மாறியதற்கு பிறகு, இறந்துவிட்ட நிலையில் இருக்கின்ற பூமி வானத்திலிருந்து இறக்கப்படுகின்ற அல்லாஹினுடைய இந்த வாழ்வாதார மழையின் மூலமாக செழித்து வளர்கிறது. அதிலிருந்து அவனுக்கு எண்ணற்ற பொருள்கள் கிடைக்கின்றன. எவைகள் எல்லாம் கிடைக்கின்றன? அல்லாஹ் பின்னால் உள்ள ஆயத்தில் சொல்லுகின்றான், கொடிபடர்ந்த தோட்டங்களை நாம் உங்களுக்காக வேண்டி இந்த பூமியில் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். கொடிகளே இல்லாமல் நாணல்களாகவும் மரங்களாகவும் செடிகளாகவும் வளர்ந்தோங்கி இருக்கக்கூடிய தோட்டங்களை இந்த உலகிலே நாம் படைத்திருக்கின்றோம். ஒன்ன பேரித்த மரங்களை உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றோம். தின்பதற்கு பல்வேறு வகையான சுவைகளை தரக்கூடிய, நெல்லை சாப்பிட்டால், அரிசியை உணவாக உண்டால் அது ஒரு சுவை, கோதுமையை உண்டால் அது ஒரு சுவை, பருப்பை உண்டால் அந்த பருப்பில் இருக்கின்ற எத்தனை வகைகளோ அவைகளை உண்ணும் பொழுது அது ஒரு சுவை. தானியங்கள் எவைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்கின்றீர்களோ இவைகள் அனைத்திலும் வெவ்வேறு சுவைகளை உடைய தானியங்களை உங்களுக்காக வேண்டி உருவாக்கி தருகின்றோம். ஜெய்தூன், ஒலிவ மரம், ஜெய்தூன் எண்ணெயை கொடுக்கக்கூடிய ஜெய்தூன் காய்கள், ஜெய்தூன் இலைகள், ஜெய்தூன் மரங்கள், ஒரு ரும்மான, ஒரு உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், மாதுள மரங்கள், மாதுளம் பழங்கள், இது போன்ற எண்ணற்ற பழங்கள், முத்தஷாபிஹன், ஒன்றுக்கொன்று ஒப்பான சில பழங்களும் இருக்கிறது, ஒன்றுக்கொன்று வேறான சில பழங்களும் இருக்கிறது.
இவைகளை எல்லாம் உங்களுக்காக வேண்டி நாம் உற்பத்தி செய்கின்றோம், வானிலிருந்து இறங்கும் மழை நீரின் மூலமாக. அடுத்து சொல்கின்றான், காற்று மாறி மாறி அடிப்பது, அதுவும் உங்களுக்கு அருள். காற்று ஒரே அடியாக ஒரே திசையில் அடிப்பதில்லை, தென் திசையிலிருந்து அடிக்கின்ற காற்று மனிதனுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். தென் திசையிலிருந்து அடிக்கக்கூடிய காற்று மனிதனுக்கு மிகவும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், எனவேதான் அதற்கு பெயர் தென்றல். வட திசையிலிருந்து அடிக்கக்கூடிய காற்று குளிராக இருக்கும், அது மனிதனுக்கு நடுக்கத்தை கொடுக்கும், எனவே அதற்கு பெயர் வாடை காற்று. வடதிசையிலிருந்து அடிக்கும். இதை தவிர தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த காற்றினுடைய திசைகளை அல்லாஹ் காலத்திற்கேற்றவாறு மாற்றிக்கொண்டே இருப்பான். இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய அறிவியல் நுட்பங்களை இந்த ஆயத்திற்கு கீழே எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஏன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வானத்திலிருந்து இறங்கும் மழையையும் மாறி மாறி வீசச் செய்யும் பருவக்காற்றுகளையும் ஒன்றாக இணைத்து குறிப்பிடுகின்றார்? இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து குறிப்பிடுகின்றான். மழை இறங்குவதை ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ், காற்று மாறி மாறி அடிப்பதையும் உங்களுடைய சிந்தனைக்கு விடுகின்றேன் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த பூமியில் சூரியனிலிருந்து வெப்பத்தை கொடுக்கின்றான், அதை இந்த பூமி உள்வாங்கிக் கொள்கிறது. நாம் நினைக்கின்றோம், என்ன இவ்வளவு வெயில் அடிக்குது, என்ன இவ்வளவு வெயில் அடிக்குது, ஹூ 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 ஹூ. இந்த வெயில் அனைத்தும் நமக்கு பின்னால் மழை தருவதற்காக வேண்டிதான் ரப்பு இந்த வெயிலை அடிக்க வைக்கின்றான். இந்த பூமி சூடாகிறது, உள்ளே வாங்கிய உஷ்ணத்தை இந்த பூமி மீண்டும் மேலே கக்குகிறது. மேலே இருக்கின்ற காற்று அடுக்குகள் இந்த உஷ்ணத்தின் காரணமாக வெப்பமடைகிறது. சூடாக சூடாக காற்றினுடைய அடர்த்தி குறைகிறது. அடர்த்தி குறைந்த காற்று வளிமண்டலத்திற்கு உள்ளால் செல்கிறது. நாம் பார்க்கின்றோம் அல்லவா ஸ்பேஸ், இந்த வளிமண்டலத்திற்கு உள்ளே அது ஊடுருவுகிறது. அங்கு உள்ளே இருக்கக்கூடிய நுண்துகள்கள், பாக்டீரியாக்கள், இவைகளிலே அது தஞ்சம் புகுந்து குளிர்விக்கிறது. பிறகு குளிர்ந்த நிலையில் உள்ள இந்த சிறு சிறு துகள்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கப்படுவதற்காக வேண்டி உத்தரவிடுகின்றான். அதை நிறைவேற்றுவது காற்றுதான். இந்த காற்றுதான் குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நுண் துகள்களான அனைத்தையும் அது ஒன்று சேர்க்கிறது. அதற்கு பிறகு குளிர்விக்கப்பட்ட மேகமாக மாற்றி சூழ் கொண்ட மேகம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சூழ் கொண்ட மேகமாக இந்த காற்று மாற்றி பிறகுதான் அது இந்த பூமியிலே மழையாக பொழிகிறது. இந்த டெக்னாலஜி, இந்த தொழில் பொறியியல் நுட்பம் இருக்கின்றது அல்லவா, இது ஒரு சுழற்சியானது. இது இல்லாமல் போகுமாறு அல்லாஹ் செய்யவில்லை. எந்த வெப்பத்தை அல்லாஹ், எந்த வெப்பத்தின் காரணமாக இந்த குளிர்நிலையை அல்லாஹ் மேலே எடுக்கின்றானோ அதையே மழையாக பொழிவித்து அந்த மழையையே ஆவியாக்கி அல்லாஹ் திரும்பவும் மேலே எடுத்துக் கொள்கின்றான். இதற்காக வேண்டி புதிது புதிதாக அல்லாஹ் ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வரவில்லை. இது மிக அற்புதமான தொழில்நுட்பம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுகின்றான், உமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாயி மிர் ரிஸ்கின் ஃபஹியா பில் அர்த், வானத்திலிருந்து நாம் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை இறக்குகின்றோம், அதன் மூலமாக இறந்து கிடந்த பூமியை உயிர்ப்பிக்கின்றோம், மாறி மாறி வீச செய்யும் காற்றின் மூலமாகவும் நாம் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றோம். இவைகளில் ஆயாத்துன் லிகௌமி யஅக்கிலூன், சிந்தித்துணர்ந்து அறிவு பெறக்கூடிய மக்களுக்கு மிகச்சிறந்த அத்தாட்சிகள் அல்லாஹ்விடம் இருக்கின்றன. அல்லாஹுவை உணரக்கூடிய அத்தாட்சிகள் இருக்கின்றன. எனவே தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், ஒரு மனிதன் காற்றில் இருக்கின்றான், எதை பற்றியுமே அவனுக்கு தெரியாது, அவனிடத்திலே யாரும் தாவத்து கொடுக்கவே இல்லை, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லவே இல்லை. அப்படி இருந்தாலும் அவன் ஈமான் கொள்வது வாஜிப். ஏனென்றால் அவன் சுற்றி இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய இந்த படைப்புகளை யோசித்தாலே இதை படைத்து பரிபாலித்து இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்வான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், தண்ணீரை சொல்லும் பொழுதே முபாரக்கான நீர் என்று சொல்லுகிறான்.
நபி அவர்களுடைய பெயரை கேட்டால் முபாரக்கான பெயர் என்று சொல்லுவோம். நபி அவர்களுடைய பேச்சை கேட்டால் முபாரக்கான பேச்சு என்று சொல்லுவோம். நபி அவர்களுடைய திருமுடியை நாம் முபாரக்கான முடி என்று சொல்லுவோம். இங்கு அல்லாஹ் மான் முபாரக்கா, முபாரக்கு பரக்கத்து பொருந்திய தண்ணீர் என்று சொல்கிறான். பரக்கத்து பொருந்திய தண்ணீர், நாம் இந்த தண்ணீரை எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்துகின்றோம், நமக்கு தெரியவில்லை இந்த தண்ணீரினுடைய அருமை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பாத்ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு எல்லாம் முடிச்சாச்சு, தேவைகளை எல்லாம் முடிச்சாச்சு, குழாய திறக்கிறோம், தண்ணி வரல. உள்ள இருந்து வெளியே தண்ணி கேட்கிறோம், தண்ணி தரல. ஒருத்தன் வந்து சொல்றான், எப்பா இந்த நீ 500 ரூபா தந்தா நான் ஒரு பக்கெட் தரேன் அப்படிங்கிறான். சரி 500 ரூபா தந்துடுறேன், நான் வெளியில வந்து தர்றேன்ப்பா. நீ கதவு வழியா வெளியே போட்டாதான், நான் ஒரு பக்கெட்டை முன்னால வைப்பேன்னு சொன்னாலும் நம்ம கொடுத்துருவோம். ஒரு பக்கெட் தண்ணீருக்காக வேண்டி 500 ரூபாயையும் கொடுப்போம். ஏன்னா அந்த தண்ணீர் இல்லை என்றால் நம்மால் வாழவே இயல. ஒரு நிமிட நேரத்திலேயே திகைத்து விடுகின்ற நாம் தண்ணீரே இல்லாமல் வாழ முடியுமா என்றால் யோசிக்கவே முடியாது. எனவேதான் அரபு நாடுகளிலே வீட்டு கதவுகளிலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க, அல்மா அஷை உள்ளதி லா யூஜத் அல்மா, கிடைத்தற்கரிய ஒரு பொருள் தண்ணீர், கிடைக்காத ஒரு பொருள் தண்ணீர். அரபு நாடுகளில் உள்ள தண்ணீர் தேவை முழுவதுமாக எதன் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது? கடல் நீரை நன்னீராக்கி அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய தேவைகளை முடித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அதன் மூலமாக மனிதனுக்கு பல்வேறு வியாதிகள் வருகிறது. மனிதன் அந்த தண்ணீரை குடிப்பதன் மூலமாக பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகின்றான். எல்லா இடங்களிலும் அந்த தண்ணீரை புழங்குவதற்கு முடிவதில்லை. அல்லாஹ் இந்த நாட்டில் நமக்கு தண்ணீரை மிக எளிதாக கிடைக்குமாறு செய்திருக்கின்றான். குர்ஆனிலே சொல்லுகின்றான், வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரக்கா. இப்ப புரியுதா முபாரக்கான தண்ணீர்னா என்னன்னு? அது முபாரக்கான தண்ணீர். கக்கூசுக்கு இருந்துட்டு அது சுத்தமா தண்ணி வரலன்னா தான் அது முபாரக்னு புரியும். நன்றாக தாகம் எடுக்கின்றது, எதுவுமே இல்லை. இங்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த தண்ணீரினுடைய அருமையை பற்றி சொல்கிறான். ஃபம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வஹ்பல் ஹசீர், இதன் மூலமாகத்தான் நாம் தோட்டந்துறவுகளை உற்பத்தி செய்கின்றோம், தானியங்களையும் வித்துக்களையும் வளர செய்கின்றோம். ஒன்னஹ்ல பாசிகாத்தின் லஹா தல்வன் நதீர், பாளைகளை உடைய நீண்ட தண்டுகளை உடைய தென்னை, பனை, பேரித்தம்பரம் போன்றவைகளை உங்களுக்கு உற்பத்தி செய்து கொடுக்கின்றோம். ஒரு ரிஸ்கன் லில் இபாத், இவைகளெல்லாம் மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு அவசியமான, மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு அவசியமான. வேளாண்மையை பற்றி எண்ணற்ற ஆயத்துக்களிலே அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகின்றான். தண்ணீரின் மூலமாக நீங்கள் விவசாயம் செய்கின்றீர்கள், வெள்ளாமையை எடுத்துக் கொள்கின்றீர்கள், உங்களுக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்து கொள்கின்றீர்கள், ஆகாரத்தை அதன் மூலமாகத்தான் பெற்றுக் கொள்கின்றீர்கள். ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி ஒருவர் வந்து அமர்கின்றார். கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ரொம்ப மரியாதை எல்லாம் தெரியாது, எதையாவது எடுத்து எடுப்புல கேட்டுருவாங்க, மரியாதை இல்லாமலும் கூட கேட்டுருவாங்க. ஆனால் அதை நபி அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நாட்டுப்புறத்து மக்கள், நாகரீகமற்றவர்கள், நாகரீகம் அற்றவர்கள் அல்ல, நாகரீகம் தெரியாதவர்கள். அவர்கள் எப்படி கேட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பதில் சொல்வார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய பாஷையில் இருந்தே கேட்பாங்க. நாட்டுப்புறத்தில் சில பாஷை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாஷை இருக்கும். உதாரணமாக கோயம்புத்தூர்காரங்க, அவங்க பேசக்கூடிய தமிழ் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பாஷை, அது ஒரு மாதிரியா இருக்கும். புனித மக்காவையும் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் புனித பூமியையும் கண்டு மகிழ ஒரு அரியவாய். எங்கள் நிறுவனத்தின் தனிச்சிறப்புகள், கொடுக்கப்படும் வாக்குறுதியை நிறைவேற்றல், தலை சிறந்த உலமாக்களின் வழிகாட்டல், நாவுக்கினிய தமிழக உணவு, ஆண்டுதோறும் புனித ஹஜ் மற்றும் மாதந்தோறும் உம்ரா ஏற்பாடும் செய்ய தொடர்புக்கு 9941322444. சென்னை.
reach us to reach them. Delivering smiles all around. The largest courier network in India. The professional couriers. Reach us to reach them. Sandosham Pongudai. Chaham Thulludai. Repute packaged drinking water. Enjoy the purity. மதுரையில் பேசக்கூடிய அந்த பாஷை அது வேறு மாதிரியா இருக்கும். என்னங்க வாங்கங்கங்க வாங்கங்கங்க வாங்க வாங்கங்கங்க ஒரு ரெண்டு மூணு இங்கே போட்டு உட்கார வைப்பாங்க. டிக்கெட்டை எடுத்துவிட்டு போட்டு விட்டு போக வேண்டியதானே, எடுத்து விட்டு போட்டு விட்டு எப்படி போகிறது? அது அங்கே வழக்கு வழக்கு அந்த வழக்கு. நபி இடத்திலே சில சஹாபாக்கள் இப்படியும் பேசியிருக்கிறாங்க. அந்த ஊர் வழக்கத்தில் அல்லாஹினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தான், அவர்கள் என்ன ஸ்லாங்கில் பேசுவாங்களோ அதே ஸ்லாங்கில் பதில் சொல்லுவாங்க. அந்த ஸ்லாங் கூட அப்படியே சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ். ஹைர், இங்கே அந்த நாட்டுப்புறத்து அரபி வந்து உட்கார்ந்திருக்கின்றார். நபி அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் அங்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த மனிதர் கேட்கின்றார், அலஸ்தஃபீமா ஷித், யார சூழல்லாம், நான் என்ன நாடுனாலும் கிடைக்குமா, என்ன கேட்டாலும் கிடைக்குமா? பலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் கிடைக்காது? சொர்க்கம் என்பது அதுதான், எல்லாமே கிடைக்கும். அப்போது அந்த சஹாபி கேட்கின்றார், உலாக்கின் உஹிப்பு அன் அஸ்ராஹ. சுபஹானல்லாஹ். நல்ல கண்ணோட சேர்ந்த ஆளா இருப்பவர் கூட இருக்கு. அவர் சொல்றாரு, யார சூழல்லாம், எனக்கு அங்க போய் விவசாயம் செய்யணும், வயல் வேணும். ஒரு சஹாபி குதிரையை கேட்டார், ஒரு சஹாபி என்னென்னவோ கேட்டார், அதையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் கிடைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர் வித்தியாசமா கேட்கிறாரு, யார ரசூலுல்லாஹ், நான் அங்கு சென்று விவசாயம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொல்கின்றார்கள், ஃபபதர் ஃபபாதர தரஃப நபாத்துஹு வ இஸ்திஹ்ஸாதுஹு வ இஸ்திவாஉஹு. உங்களுக்கு விவசாயம் வேண்டுமா? நீங்கள் விதைப்பீர்கள், நிலத்தை உழுது பண்படுத்தி வயல்ல விதைப்பீர்கள். அந்த விதை வளரும், பெரிதாகும், அறுவடை செய்வீர்கள். ஒக்கான அம்சாலல் ஜிவால், அறுவடையின் மூலமாக கிடைத்த நெல் மணிகள் மலை போன்று குமிந்து நிற்கும். இவை அனைத்தும் கண் சிமிட்டி திறக்கும் நேரத்திற்குள்ளால் முடிந்துவிடும். உம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், தூனக்க இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இது அவ்வளவுதான், எடுத்துக்கோ, இதை நீ எடுத்துக்கோ. ஃபைன்னஹு லா யஸ்பௌகம் ஷைஉன், இதை தவிர வேறு உன்னுடைய வயிற்றை வேறு எதுவும் நிரப்பாது. உனக்கு வயிறு நிரம்பணும்னா உனக்கு விவசாயம் செய்யணும், இந்த செஞ்சு எடுத்துக்கோ. அந்த சஹாபிக்கு உள்ளமெல்லாம் குளிர்ந்து விட்டது. ஆனால் உண்மையாகவே அவர் ஒரு விவசாயி அல்ல, அவர் நாட்டுப்புறத்து அரபி ஒட்டகங்களை மேய்த்து விட்டு அப்படியே வரக்கூடியவர். அவர் சொன்னாரு, இந்த குறைசிகளுக்கும் அன்சாரிகளுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது, ஏனென்றால் அவர்கள் எல்லாம் விவசாயிகள், ஆனால் நான் விவசாயி அல்லவே யார சொல்லல்லா அப்படின்னு சொன்னோன்னு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் தெரிய சிரித்த நிகழ்வில் ஒன்று. ஃபல்லஹிக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீண்டும் மீண்டும் நபி அவர்களிடத்திலே வாதிடுவது போன்று பேசக்கூடிய அந்த நிலைமையை பார்த்து நபி அவர்கள் சிரித்தார்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய மனிதர், ஒரு ரொம்ப சாதாரண ஒரு மனிதரிடம் இருந்து அவர் சொல்லக்கூடியதையெல்லாம் கேட்டு அவருடைய வயிறு நிரம்பும் வரைக்கும் மனதாரும் வரைக்கும் அவருக்கு பதில் சொல்லி அவரை குளிர்விக்கக்கூடிய தன்மை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நீங்கள் வேறு எந்த மனிதரிடத்திலும் பார்க்க முடியாது, எந்த மனிதரிடத்திலும் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஆள் வந்த உடனே கொஞ்சம் மேலே வந்த உடனே மேலேயே வந்துட்டு மேலேயே போயிடுறான், கீழே என்ன நடக்குதுன்னே கேட்க மாட்டேங்கிறான். ஈருலக தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈருலக தூதர், அவருக்கு என்ன தேவை என்பதை நபி அவர்கள் உணர்ந்து அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கின்ற அளவிற்கு கால அவகாசம் கொடுத்து அதை சொன்னார்கள். அல்லாஹ் இந்த பூமியிலே மனித வாழ்க்கைக்கு உகந்ததாக இந்த பூமியை படைத்ததற்கு பிறகு அந்த பூமியினுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி மிகச்சிறந்த ஒரு பொருளாக படைத்ததுதான் தண்ணீர். அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க, நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகத்தில் எதை வேணாலும் நீங்கள் வேண்டாம் சொல்லிடலாம், ஆனால் தண்ணீர் இன்றி இந்த உலகத்தை நீங்கள் செப்பனிடவே முடியாது.
அல்லாஹ் இந்த உலகத்தை அதற்காக வேண்டி எப்படி வைத்திருக்கின்றான் அதுவும் குர்ஆன்ல சொல்றான். வஹுவல்லதி மத்தல் அர்ல வஜால ஃபீஹா ரவாசிய வன்ஹாரா. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் தெரியுமா? அவன் தான் இந்த பூமியை விரிவாக்கி வைத்தான், இந்த பூமியை உங்களுக்காக வேண்டி விரித்து வைத்தான். وجعل فيها رواسي وانهارا இந்த பூமியில் மலைகளையும் நதிகளையும் ஓடச் செய்தான். அம்மன் ஜஅல الارض قرارا இந்த பூமியை உறுதி வாய்ந்த வசிப்பிடமாக அவன் ஆக்கி وجعل فيها انهارا அதில் ஆறுகளை ஓடச் செய்தான். நீர் வழித்தடங்களில் மிக முக்கியமான ஒன்று, இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்கொடை அல்லாஹ் கொடுத்தது ஆறுகள். உலகத்திலேயே பெரிய ஆறு நீல் நதி. ஏறத்தாழ கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் ஊடாக சென்று சூடான் வழியாக வந்து எகிப்தின் வழியாக போய் பிறகு மத்திய தரைக்கடல்ல போய் சேருது. அதனுடைய தூரம் எவ்வளவு தூரம் அப்படின்னா, நீங்க இங்கிருந்து ஒரு தடவை மக்காவுக்கு போயிட்டு வார தூரம் 6,650 கிலோமீட்டர். மிகப்பெரிய நதி. இந்த நதியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எகிப்து ஒரு பாலைவனம், செல்ல பிரமிடுகள் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்த்தால் அது ஒரு பாலைவனம். ஆப்பிரிக்காவினுடைய பகுதிகளிலே தோன்றுகின்ற இந்த நைல் நதி அங்கிருந்து வரும் பொழுதே வண்டல் மண்ணையும் அடித்துக் கொண்டு வருகிறது. எக்கச்சக்கமான அது ஒரு வற்றாத ஜீவநதி. நைல் நதி வண்டல் மண்ணையும் அடித்துக் கொண்டு வந்து எகிப்தினுடைய கரையோர பிரதேசங்கள், நைல் நதியினுடைய கரை பிரதேசங்களை எல்லாம் அந்த வண்டல் மண் ஆக்கிரமித்து அதை ஒரு பெரிய வேளாண்மை இடமாக மாற்றிவிடுகிறது. தண்ணீரையும் கொடுக்குது, மண் வளத்தையும் கொடுக்கிறது. இல்லைன்னா எகிப்து ஒரு வறண்ட பாலை நிலம், அதை கொண்டு வந்து செழுமைப்படுத்துவது நைல் தான். எகிப்தில் கிடைக்காத பொருள்களே இல்லை. மிக உச்சக்கட்டமான உற்பத்தி பருத்தி உற்பத்தி எகிப்தில். மீதி எல்லாமே கிடைக்குது, கோதுமை அரிசி. அரபு நாடுகளுக்கு வரக்கூடிய மிக அதிகமான உணவுப் பொருட்கள் எகிப்தில் இருந்து வருகிறது. அதுபோல யூப்ரட்டிஸ், டைகிரிஸ், இந்த நதிகள் எல்லாம் மிக பிரம்மாண்டமான நதிகள். இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் 14 நதிகளை மிகப்பெரும் நதிகள் என்று பட்டியலிடுகின்றார்கள். நிறைய நதி, சிந்து பகுதியில் ஓடக்கூடிய நதி ஜமுனா, கங்கை, பிரம்மபுத்திரா, சபர்மதி, இது போன்ற நிறைய நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுல ரெண்டே ரெண்டு நதி தான் தமிழ்நாட்டில் ஓடுது. ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கடைசியில் இருக்கோம். அதுல முக்கியமான ஒன்று தென்பெண்ணை ஆறு, இன்னொன்று காவிரி. இந்த காவிரி கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில் தலைக்காவேரி என்ற இடத்தில் தான் அது உற்பத்தி ஆகிறது. உற்பத்தியாகி அது அப்படியே வந்து ஒவ்வொரு இடமா பாஞ்சு பாஞ்சு தமிழகத்திற்கு வரும் பொழுது நிறைய ஆறுகளையும் அது தன்னுள்ளே அடக்கிக் கொள்கிறது. கபினி, பவானி, இது போன்ற ஆறுகளை எல்லாம் தன்னுள்ளே கொண்டு வந்து தமிழகத்தினுடைய தஞ்சை பகுதி, அதே தான் டெல்டா மாவட்டங்கள் என்று சொல்வார்கள். பல்வேறு விதமான வாய்க்கால்களின் மூலமாக இந்த டெல்டா மாவட்டங்களை எல்லாம் விளைச்சல் ஆக்கி அதற்கு பிறகு அது அப்படி கடலோடு போய் பூம்புகாரில் போய் ஒரு சின்ன அளவில் கடலோடு போய் சேரும். இவ்வளவுதான் காவேரி. ஆனால் இந்த காவேரியின் மூலமாகத்தான் இந்திய நாட்டிற்கே நெல்லை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளமாக்குகின்ற தன்மை இருக்கிறது. அந்த அளவிற்கு விவசாய பூமிகளை உள்ளடக்கி இருக்கின்றது. இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் பிரச்சனை என்றால் இவர்கள் மனிதாபிமானம் இல்லாமல் செயல்படுவதன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை. அதனுடைய வரலாறு மிக நீண்ட நடிக வரலாறு, அது ஜும்மாவில் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இல்லை. நம்ம கடைசிக்கு வந்துடும். இப்ப இவங்க கேட்கறது என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம்னா என்னன்னே நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே நானும் காவிரி ஹேஷ்டாக் கோபேக் மோடி, காவிரி மேலாண்மையும் வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டிக்கின்றோம், எல்லாம் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வாட்ஸ்அப்லையும் அதில் இதில் எல்லாம் போடுவாங்க. என்ன காவிரி மேலாண்மைன்னா என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது அமைக்க வேண்டியதானே. என்ன காவிரி மேலாண்மை வாரியம் என்பது? ஒரு தலைவர் ஒருவரை கொண்டிருக்கும் வாரிய தலைவர்.
அவருக்கு கீழே இரண்டு பொறுப்புதாரிகள் இது மத்திய அரசிலிருந்து நியமிக்கப்பட வேண்டும். பிறகு இந்த காவிரி ஓடக்கூடிய தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா, இந்த நான்கு மாநிலங்களையும் உள்ளடக்கிய காவிரி, காவிரியினுடைய உபநதிகள் உள்ளடக்கிய, உபநதிகள் ஓடக்கூடிய மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்று அமைக்கப்படும் இந்த அனைத்து மாநிலங்களிலிருந்து. இப்போது இந்த காவேரி காவேரி மேலாண்மை வாரியத்திடத்திலே ஒப்படைக்கப்படும். எப்ப அது துறக்கிறது, எங்கெங்க துறக்கிறது, எந்தெந்த இடத்துக்கு விவசாயத்துக்காக வேண்டிய தண்ணீர் திறந்து விடுவது என்பதை இந்த வாரியம், இந்த குழுவில் உள்ளவர்கள் தான் முடிவு செய்வார்களே தவிர எந்த தனி மாநிலமும் முடிவு செய்ய முடியாது. அந்த குழு எப்படி முடிவு செய்யும் என்றால், அந்த குழுவில் உள்ள பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய கருத்தை கேட்டு முடிவு செய்யும். இதுதான் உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு. இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கே புரியல, அது ஒரு பக்கம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய செல்லமேஸ்வரர் தலைமை நீதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரிடத்தில் ஒரு வழக்கு ஒன்று சாந்தி பூஷன் வைக்கிறார். முந்தா நாள் செல்லமேஸ்வரர் சொல்றாரு, நான் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுத்தால் 24 மணி நேரத்தில் தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பை மாற்றி விடுவார். என்னுடைய தீர்ப்பு 24 மணி நேரத்தில் மாற்றக்கூடிய தீர்ப்பாக இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதை நீங்கள் எங்க கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்கேயே கொடுங்க. அந்த வழக்கு என்னவென்றால், தலைமை நீதிபதியை பற்றிய குற்றச்சாட்டு. கடைசியில் சாந்தி பூஷன் கொண்டு போய் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராட்டே கொண்டு போய் கொடுக்குறார். அவரே ஏத்துக்கிறான், முட்டாமையில் அவனை பற்றி ஒரு குற்றச்சாட்டு விசாரிக்கிறது அவனே. இதுல எங்க இருந்து நியாயம் பிறக்கும்? எந்த நீதியும் கிடையாது இந்த நாட்டில், எந்த நீதியும் கிடையாது. ஒரு நிர்பயாவுக்காக வேண்டி, நந்தினிகளுக்காக வேண்டி இந்த நாடு எவ்வளவு கொந்தளித்ததோ, இந்த காஷ்மீர்ல ஆசிஃபா 8 நபர்களால் கூட்டு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். என்ன கொடுமை! யார் யார் அந்த குற்ற செயல்களை செய்தார்களோ அத்தனை பேர்களும் அப்ரூவரா மாறி இருக்கிறாங்க. ஏன் இதை செய்தோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். முஸ்லிம்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிறுமியை வன்புணர்வு செய்வீர்களா? கோயிலுடைய கருவறையில் வைத்து அந்த சிறுமி கற்பழிக்கப்படும் பொழுது அவருடைய உடல் என்ன பாடுபட்டிருக்கும்? ஒரு நீர்க்கடுப்பு வந்தா தாங்க முடியாது, நம்மளால நீர்க்கடுப்பு வந்தா தாங்க முடியாது. கொஞ்ச நேரம் பீசா போகலன்னா, ஒண்ணுக்கு போகலன்னா தாங்க முடியாது. இத்தனை சிறுமி மாடுகள் அவர்களை போட்டு சின்ன விண்ணப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நாடு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. கொடுமையை செய்தார்களோ அவர்கள் தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு நாங்கள் தான் இந்த குற்ற செயலை புரிந்தோம் என்று சொல்கின்றார்கள். அவரை கண்டித்து இந்தியாவில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ, எந்த ஒரு தரமான ஒரு கண்டனமோ தெரிவிப்பதற்கு யாரும் இல்லை. தமிழகத்தினுடைய எந்த பத்திரிகையும் இதை பிரதானமான செய்தியாக்கவில்லை. நிர்பயாவுக்கு எந்த அளவிற்கு இவர்கள் முக்கியத்துவம் காட்டினார்கள்? ஏனென்றால் அந்த சிறுமி ஒரு முஸ்லிம் சிறுமி, அந்த சிறுமி ஒரு காஷ்மீர் சிறுமி. அன்றாட மதைவிடக்கூடியவர்களில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த லட்சணத்தில் இவர்களுக்காக வேண்டி எந்த நீதிமன்றத்தில் போய் நம்ம வாதாட முடியும்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கொடுக்கப்படும் பொழுது நீதிபதி இடத்திலே மத்திய அரசு கேட்கின்றது, அதுல கொஞ்சம் எங்களுக்கு புரியாத வார்த்தையெல்லாம் இருக்குது, அதனால இந்தந்த வார்த்தைக்கு என்னென்ன பொருள்னு நீங்க சொல்லுங்க. ஏண்டா கேட்கிற நேரமா இவர் உடனே, ஆமா ஆமா கரெக்டு தான், நீங்கள்லாம் ஒண்ணும் இல்லாத மாமண்ட தான், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாத முட்டா பயிலு தான், அதை நீங்க ரொம்ப கேட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கு அர்த்தம்லாம் டிஸ்டனட்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாருங்க, அதுக்கு ஒரு நேரம். அப்புறம் அண்ணன் அடுத்த நாள் இன்னொரு சந்தேகம் கேப்ப, அதுக்கு பிறகு போகும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வதைப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி வாழ்வாதாரங்களை இழந்து தங்களுடைய விவசாய நிலங்களை பறிகொடுத்து உண்ண உணவில்லாமல் மடிந்து கொண்டிருப்பார்கள். ஒரு விவசாயி எழுதி வைத்து விட்டு விதர்பாவில் மரணித்து விட்டார், என்னுடைய இறப்புக்கு மோடி தான் காரணம். இந்த அரசுக்கு இதை விட பெரிய பின்னடைவு என்ன வேண்டியிருக்கின்றது? வேளாண்மை துறையில 2004 2014 வரை 21% வளர்ச்சியாக இருந்தது, இன்றைக்கு வெறும் 2% குறைந்து விட்டது. கால்நடை உற்பத்தி, கால்நடை ஏற்றுமதியிலே மிகவும் உச்சக்கட்டத்தில் இருந்த 2004 to 2014 இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே கால்நடை இறக்குமதியை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இவை அத்தனைக்கும் காரணம் மத்திய அரசு தான். மனிதர்களுடைய வாழ்வாதாரங்களை சுரண்டி,
மனிதர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு தேவையான நீர் மேலாண்மையை கையாள தெரியாத கையாளாகாத அரசை நிச்சயமாக இந்திய மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இதற்கு போராட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கின்றது. இதை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது. இனிமேல் வரக்கூடிய 2019 தேர்தலில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட மிக 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 மோசமான அரசை மத்தியிலும் வருவதற்கு, மாநிலத்திலும் வருவதற்கு எந்த விதத்திலும் இடம் அளித்திடாத வகையில் இந்த நாட்டினுடைய மக்கள் தங்களுடைய கடமையை செவ்வனே செய்ய வேண்டும். அதற்கு இப்பொழுதிலிருந்தே உழைக்க வேண்டும், இப்பொழுதிலிருந்தே உழைக்க வேண்டும். என்ன தெரியுமா, ரொம்ப தெளிவாக அறிக்கை வந்திருக்கின்றது. முஸ்லிம் வாக்காளர்களினுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா இடங்களிலும் அது தமிழகத்திலும் நடைபெற்றிருக்கின்றது. லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். நீங்க போய் ஓட்டு போடுறதுக்கு நின்னீங்கன்னா அங்க சொல்லுவாங்க பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஜும்மாவினுடைய ஒரு செய்தியாக நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இன்றிலிருந்தே நீங்களும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கின்றதா, இதை பார்த்து இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் நாமும் நம்முடைய குடும்பத்தவர்களும் ஓட்டு போடுவதற்கு உரிய வாக்காளர்கள் அவர்களுடைய பெயர் அதில் இருக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நாம் உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கேடுகட்ட அரசாங்கங்களிலிருந்து மக்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.